கோவை மதுகரை அரசு மேல்நிலைப் பள்ளி சார்பில் ஈச்சனாரி கற்பகம் நிகர்நிலைப் பல்கலையில் தெற்கு குறுமைய விளையாட்டுப் போட்டிகள் துவங்கியது. துணைவேந்தர் வெங்கடாச்சலபதி துவக்கி வைத்தார். இதில் 14, 16 மற்றும் 19 வயதிற்கு உட்பட்ட மாணவர்களுக்கான வாலிபால், ஹேண்ட்பால், ஹாக்கி, கபடி, இறகுப்பந்து, கோகோ உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. 60 பள்ளிகளைச் சேர்ந்த 500 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். 19 வயதிற்கு உட்பட்ட கபடி போட்டியில் செட்டிப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளி அணி 30-24 என்ற புள்ளி கணக்கில் குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளி அணியை வென்றது. கெங்குசாமி நாயுடு பள்ளி அணி 25-20 என்ற புள்ளி கணக்கில் குளோபல் பாத்வேஸ் பள்ளி அணியை வென்றது. கிரசன்ட் பள்ளி அணி 26-22 என்ற புள்ளி கணக்கில் சுண்டகாமுத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி அணியை வென்றது. பண்டித நேரு பள்ளி அணி 30-10 என்ற புள்ளி கணக்கில் எஸ்ஆர்வி பள்ளி அணியை வென்றது. குனியமுத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி அணி 35-28 என்ற புள்ளி கணக்கில் கலைவாணி பள்ளி அணியை வென்றது. வெற்றி பெற்ற அணிகள் காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. தம்பி சிக்னல் பண்ணி டெக்னிக்கல் பாயிண்ட் கொடுப்பேன். சுண்டகாமுத்தூர் 17, குளத்துப்பாளையம் 15.